கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது சின்ன படம்னு யோசிக்க கூடாது. நம்ம எதுவுமே சின்ன படம்னு கிடையாதுங்க. ஒரு மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாங்கன்னா அதுக்குள்ள பெண்ணும் அடங்கிடணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மொழி சார்ந்த ஆணாதிக்கம் தானே. எனக்கு பயம் தான் அதிகமா இருக்கு. நிறைய பேர் சொல்ல 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 பயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு லிரிக்ஸ் எழுதினது வந்து 8 கோடி தமிழர்களும் தான் சொல்லணும். ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு லைட் ஹார்ட்டடான பாடல்களா அப்படியே ஸ்லோவா ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சீங்க. விஜய் படம் ஒரு முழு பாடல்கள் அப்படிங்கறது வந்து எல்லா பாடலாசிரியருக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன சொல்ல போனா ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முழு பாடல்கள் எழுதினாதான் நான் எழுதுவேன்லாம் ஒரு சில கவிஞர்கள் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்திருந்தாங்க. சோ ஒரு முழு பாடல்கள் எழுதின ஒரு ஆல்பம் மெர்சல், அதுவும் ரஹ்மான் சார், விஜய் சார், அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைச்சது. எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு ரகுமான் சாரே சொல்லிருந்தார், நான் வந்து இவ்வளவு எதிர்பார்க்கல, எங்களுக்கு விவேக் அவர்கள் கூட ரொம்ப சிங்க் ஆயிருச்சு, இன்னும் நிறைய இந்த எதிர்பார்ப்பு பிரதர் விவேக் கிட்ட போலாம், எல்லா பாட்டும் அவரே எழுதுவார் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கடைக்கு கூட்டம் வருதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. சோ இப்படி உங்க கடைக்கு கூட்டமா வந்துட்டு இருக்காது என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாவே சொல்றேன், மெர்சல் மாதிரி இப்ப ராமான் சாருக்கு ஒரு ஃபுல் ஆல்பம் எழுதின கவிஞர்களே ரொம்ப கம்மி. ஒரு 3-4 பேர் தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இங்க வர்றதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்பட்டுச்சு. நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையும் ஆத்மார்த்தமா பண்ணா இந்த இடம் வருது. அது மத்தவங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் பூ விழும் பொழுது இல்லை, எனக்கு இண்டஸ்ட்ரியில வெளியில பாப்புலரான சாங்கா அது ஆகலனாலும் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல நேம் ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் பாட்டு. அப்புறம் வாடிரா சாத்தி, அடியே அழகே, அந்த மாதிரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது சின்ன படம்னு யோசிக்க கூடாது. நம்ம எதுவுமே சின்ன படம்னு கிடையாதுங்க. பட் அது சின்ன சின்ன படங்களாலும் முழு எஃபர்ட் போடும்போது, அது நான் ராஜா சார்கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். ஒரு பயங்கரமான சங்கத்தில் பாடாத கவிதைன்னு ஒரு சாங், அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஆட்டோ ராஜான்னு ஒரு படத்துக்கு இருக்கு. அந்த படத்துக்கு அந்த சாங் தேவையானலாம் நம்ம யோசிச்சிருப்போம் அதை பார்க்கும்போது, விஷுவல்ஸ் பார்க்கும்போது. ஆனா அந்த சின்சியாரிட்டியோட அவர் உழைக்கிறாருல, அதை நான் கத்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ அது எங்கேயோ போய் அதை நம்ம எங்க கூட்டு போகணும் தெரியாது. யாரோ நம்ம ஒர்க்கு கவனிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, சின்ன ஒர்க்கா இருந்தாலும். எனக்கு வந்து அட்லி அவர்கள் வந்து போங்கு கிச்சான் பாட்டு காதலும் கடந்து போகணும் படத்துல போங்கு கிச்சான்னு ஒரு சாங் இருக்கு, அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தான் வரும். ஆனா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்க்கு இன்னும் என்கிட்ட அந்த நோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு சீன்ல எந்தெந்த சீன்லாம் இந்த பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஒரு சீனும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் டீட்டெயிலா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுவே ஒரு 2 பேஜ் நோட்ஸே போகும் அந்த எங்க வரப்போகுது அந்த சாங்ன்றதுக்கு. அந்த சாங்கோட லிரிக்ஸும் வந்து மாலு மாலு மேல ஆளு, ஆளு மேல மாலு, அண்ணன் வாயில ஆப்பிள், அப்படிலாம் ஒரு ஃபன் லிரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சிச்சுவேஷனோட அது பொருந்துதான் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா இன்னைக்கு காசு, காசுக்கு மேல ஒரு ஆள் இருக்கான், யாரு வந்து இப்ப ஒரு ஆள் இருக்கான் அவனுக்கு மேல காசு இருக்கு, அந்த காசுக்கு மேல யா எந்த ஆள் இருக்கானோ அவன் வாயில தான் இன்னைக்கு ஆப்பிள் கிடைக்குது. ஆமா, அதோட பரிமாண வளர்ச்சின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்குன்ற விஷயம். இது புரியலனாலும் பரவாயில்ல, ரொம்ப யோசிக்கிறவங்க புரிஞ்சா போதும். அது ஃபன்னான வேல சொல்லணும்னு ஆசைப்பட்டது. அந்த பாட்டோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அட்லி. அப்புறம் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் சங்கிலி உங்களுக்கு கதவை துறை அப்படின்ற படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு எழுதுறதுக்கு. அப்ப அதுல வந்து ஹை என் கை மேல நிலா குட்டி தாண்டின்னு ஒரு சாங் என்ன, அதோட லிரிக்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் மெர்சலுக்குள்ள வந்தது. அந்த 2 ப்ராஜெக்ட்ஸோட சின்சியரா ட்ரீட் பண்ண விதம் தான் மெர்சலை கொடுத்ததுன்னு சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த டிராவலிங்ல நீங்க நிறைய நல்ல பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி பார்க்கும்போது இப்போ இறைவியில வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம புதுசா இருக்கணும், ஸ்பெஷலா இருக்கணும், சவுண்ட் நல்லா இருக்கணும்னு தேடி போவோம். உதாரணத்துக்கு சுழலின்ற மாதிரி வார்த்தை எல்லாம் வந்து தமிழ்ல இருக்கு. சுழலின்னா ஏமாற்றுக்காரின் அர்த்தம். ஆனா அந்த பொண்ணோட கேரக்டரே அப்படிதான் வரும். அதுல இந்த முட்டை வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஏமாற்றிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ராட்சசிய என்ன போட்டிருந்தோம் வார்த்தை, ராட்சசியே அடியே அப்படிதான் வரும் அந்த பாட்டு. அப்புறம் அந்த பாட்டோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்டிங், எந்த சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த சவுண்ட்லயே அது எண்ட் ஆகணும்.
இப்ப ராட்சசின்னு வந்தா ஏ சவுண்ட்லயே முடிச்சவனும். அப்புறம் அது அழகான ராட்சசியை பாட்டை ஞாபகப்படுத்தும்னு ஒரு டவுட் இருந்தது. அதனால தமிழ்லயே அழகான சவுண்டிங் எல்லாம் இருக்குமே, அதை எடுத்துட்டு வரலாம்னு தேடல்ல ஏமாற்றுக்காருன்ற வார்த்தைக்கு சுழலின்ற அர்த்தம் கிடைச்சது. சரி, கேட்கும்போது சவுண்டிங் நல்லா இருக்கே அப்படின்னு பண்ணது. பட் மனிதி மாதிரி வார்த்தை வந்து ரொம்ப வருஷமா என் மனசுல தோணிட்டு இருந்த விஷயத்த வார்த்தையாக்குனது. இப்போ நண்பன் வாலிபன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு. அதே மாதிரி மனிதன் சொல்லும்போது ஒரு மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாங்கன்னா அதுக்குள்ள பெண்ணும் அடங்கிடணும்னு நினைக்கிறாங்க. சோ அது ஒரு மொழி சார்ந்த ஆணாதிக்கம் தானே. மனிதன் சொன்னா அதுல பெண்ணும் வந்துடணும்னு. இப்ப நான் கவிஞர்களே பல பாடல்கள் எழுதுறோம், அவன் வருவான் நிப்பான் ஜெயிப்பான் நம்ம எழுதும் போதே சோ பெண்கள் அதுக்குள்ள இருக்காங்களா இல்லையாங்கிற சந்தேகத்தை கொண்டு வருது. அதை நம்ம உடனே உடைச்சிட்டு போயிட முடியாது சாங்ஸ்ல மாத்திட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்ச் கொண்டு வரணும்ன்றதுக்காக மனிதி வெளியே வா மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணி அப்படின்ற வார்த்தை. இப்போ ரகுமான் சாருடைய பாடல்கள் வந்து அது எல்லாம் போகலும் இறைவனுக்கு, அதாவது ஏடிஎம் அழகிய தமிழ் மாநில. இப்ப மெர்சல் பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்ட் எதுவா இருந்தாலும் பேஸ்புக்கா இருக்கட்டும் உலகமெங்கும் இந்த ஒரு பாட்டை தான் வந்து ஒரு சிக்னேச்சரா இன்னைக்கு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸ் இருந்தது அந்த அனுபவம். ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டு டைம் வந்து கரெக்டா வந்து அந்த மாட்டுக்கும் நீதியை தந்தானே, மனுநீதியா இருந்தாலும் அந்த அந்த ஒரு டைம்ல அந்த லிரிக்ஸ் வந்து அந்த அகேஷனுக்கு இருந்து வருது, அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அது. அந்த பாட்டு வெளியே வந்து மக்கள் கேட்டு அது செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த உணர்வு இருந்துட்டே இருந்தது. இந்த ஆள போறான் தமிழன் அப்படிங்கறதோ இல்ல தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும்ங்கிறது வந்து ரஹ்மான் சார் மியூசிக்ல வரும்போது அதுக்கு வேல்யூ என்ன. அது விஜய் சார் ஸ்கிரீன்ல வந்து தமிழண்டா என்னாலும் சொன்னாலும் திமிரேறும்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கும் அந்த அந்த ஃபீல் வந்து எனக்கு உள்ள இருந்துட்டே இருந்தது. சோ இந்த பெருசா செலிப்ரேட் பண்ணப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு அப்பவே இருந்தது. இப்போ நீங்க சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பேசும்போது சொன்னோம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது செம்மையா இருக்க லிரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது என்ன சமீப காலங்களில் எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கிற ஒரு குறைன்னு பாத்தீங்கன்னா என்ன யோசிச்சு அழகா லிரிக்ஸ் இருந்தாலும் சரி அந்த மியூசிக் கொஞ்சம் அதிகமாகும் போது அந்த லிரிக்ஸ் அடிபடுதுன்னு தோணுது. இந்த ஆளப்போறான் தமிழன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கேட்கும் போது சூப்பரா எழுதிருக்காரு இது அப்படின்னு யார் எழுதினாங்கன்னு தேடுற மாதிரியான ஒரு பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுத்துட்டு போய் இப்ப ஏர் ஒன் சார்ட்ட காட்டுறீங்க உள்ள இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது அந்த டீம் எப்படி இதை ரிசீவ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் தான் ராமன் சாரோட ஒர்க் பண்றேன், முதல் முதல் பாடல். ஸோ அப்போ வந்து நீங்க இப்ப நான் இந்த மாதிரி கேட்டேன் அந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு டிபிக்கல் மாஸ் ஹீரோக்கான சாங் தான் அந்த இடம். ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் வரப்போற சாங்கிறதுனால ஒரு பொதுவாக என் மனசு தங்கம் அந்த மாதிரி ஜோன்ல இருந்த பாட்டு. நான் அப்ப கேட்டப்போ தமிழ் பத்தி ஒரு பாட்டு பண்ணலாமே, அவர் இங்கிருந்து வெளியூர்ல போய் சண்டை போடுறாரு. ஸோ அப்ப தமிழனை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஜல்லிக்கட்டு டைம்ல தமிழர்கள் நமக்குன்னு ஒரு உணர்வை கொடுத்துருக்காங்க, நம்ம நினைச்சு பெருமைப்படக்கூடிய உணர்வை. அதை அப்படியே ஒரு அழியாத ஒரு ஒரு சரித்திரமா பதிவு பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்தது. அதை கேட்கும்போது இமீடியட்டா ஓகேன்னு சொன்னாங்க. இப்ப அட்லி அவர்களோ இல்ல ரஹ்மான் சாரோ இல்ல இல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி வேணாம் நீங்க இந்த மாதிரி லிரிக்ஸே போயிருங்கன்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ அந்த சுதந்திரத்துல இருந்து அது வந்ததுனால அண்ட் எங்க எல்லார்கிட்டயும் சேர்ந்து நம்ம எல்லார்கிட்டயுமே சேர்ந்து வந்த லிரிக்ஸா தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு அந்த மெர்சல் ஆல்பம்ல இன்னொரு முக்கியமான பாட்டு நீதானி, ஏன்னா அது ரஹ்மான் சாருக்கு வந்து பெஸ்ட் பிளேபேக் சிங்கருக்கான அவார்டு வந்து அந்த பாட்டு கிடைச்சிருக்கு. சோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சரணம் அதுல நீங்க கட்டமைச்சிருந்தீங்க ஒரு வார்த்தையை வச்சு. சோ அது எப்படி அது ஆக்சுவலி நீங்க வேற லிரிக் ஏதாவது எழுதுனீங்களா இல்ல இதுதான் பேட்டர்ன் சொல்றீங்களா யாச்சே யாச்சேன்னு என்னடா அது அர்த்தம் புரிஞ்சு ரசிக்கிறோம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரேயா கோஷல் அர்த்தம் இருக்கா? ஆமா சொல்லுவாரு பாரு நீ ஆமாங்கிறது யாச்சேனா அர்த்தம் இருக்குன்னு சொல்றதா அர்த்தத்தை சொல்லணும். யாச்சேங்கிறது என்ன சொல்றது எக்ஸ்பிளனேஷன் அந்த புதுசா இருந்தது அந்த இடத்துல கேக்குறதுக்கு. சோ அதே மாதிரியே ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ யாச்சே பொய்யாச்சே அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பிச்சது. பட் அது எக்ஸாக்டா வைக்கும்போது உணர்வு ஏதோ கொஞ்சம் கீழே போற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு ஃபீலா இல்லாத மாதிரி சரி ஓகே யாச்சே அது இப்போ எக்ஸாக்டா யாச்சேன்னு வராது. யாச்சே 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 அவள் மையம் கொண்டாச்சேன்னு வரும். பொய்யாச்சேனா யாச்சேவே வரும்ல கொண்டாச்சேன்னு வரும். லைட்டா மாத்தினாலும் பரவாயில்ல உணர்வு கெடாமல் இருந்தா ஓகேன்னு மாத்தினா.
இப்ப ஒரு ஒரு லிரிக் சிஸ்டம் அவங்களுடைய ஒரு ஒரு செக்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில பேர் லவ், சில பேர் வந்து இந்த குத்து, சில இது மெலடி. இதுல வந்து எல்லாமே நீ ட்ரை பண்ணிருக்கீங்க. அதாவது இப்ப மெர்சல் அரசன் ஒரு வேற வேரியேஷன், யாச்சி மாச்சோ, அதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் கலந்த மாதிரி. அது எப்படி உருவாச்சு, அது எப்படி கேட்டு வாங்கினாங்களா, இல்ல நீங்களே வந்து பெப்பியா மாச்சோ ஆச்சோ? என்னன்னா இந்த ஆல்பம் வந்து எனக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் பிளஸ் என்னன்னா ராமான் சார், அட்லி அவர்கள் ரெண்டு பேருமே என்கிட்ட ஆரம்பத்திலேயே ஃபுல் ஆல்பம் நான் தான் எழுதுறேங்கிறது சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராமான் சாரோட ஒர்க் பண்றேன், கம்ஃபர்ட் லெவல் இருக்கா, நல்லா எழுதுறமான்றது பார்த்துட்டு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சாங்க என் மேல ரெண்டு பேருமே. அதனால எனக்கு இனிஷியலாகவே பிளான் பண்ணிக்க முடிஞ்சது ஆல்பம்ல இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆலப்புறம் தமிழ் வந்து பேச்சு தமிழ்ல இருக்கும், நீதானே வந்து கவிதை தமிழ்ல இருக்கும், மெர்சலர்ஸ் வந்து சென்னை தமிழ்ல இருக்கு, மாச்சோ வந்து ஒரு இங்கிலீஷ் கலந்த தமிழ்ல இருக்கும். சோ இந்த வெரைட்டியை குடுக்கலாங்கிறது முன்னாடியே பிளான் பண்ண விஷயம் தான். யாரு விவேக்னு கேட்டா ஒரு சீடியை கையில கொடுப்பாரு நினைக்கிறேன். இந்த இதுதான் எல்லாமே, என்னென்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ரமன் சார் ஃபுல் ஆல்பம் எழுதுனது வந்து வைரமுத்து அவர்களும் கவிப்பெருரசும் கவி கவிஞர் வாலி அவர்கள் மட்டும் தான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஃபுல் ஆல்பம். I think Vali ji எனக்கு 20 உனக்கு 18 பாவிஜய் சார் எழுதிருக்கலாம், மேபி அந்த ஒரு ஆல்பம் தவிர அதற்கு பிறகு நீங்க தான் அந்த காம்பினேஷன் எழுதுறீங்க. இப்ப அடுத்தது சர்க்கார். முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு அவருடைய எந்த ஆல்பம்லயும் வைரமுத்து சார் கூடயோ வாலி கூடயோ அவர் ஒர்க் பண்ணது இல்ல. வாலி சார் கூட மட்டும் தீனால ஒர்க் பண்ணிருக்காரு, தீனால மட்டும். அது போக மேதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல உள்ள கவிஞர்கள் கூட தான் அவருடைய படங்கள்ல மேக்ஸிமம் காம்பினேஷன் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணக்கூடியவர். சோ இப்ப ஃபுல் ஆல்பமும் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. சோ என்ன சொன்னாரு இருக்காது, பட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பாட்டு மட்டும் டைம் ஆச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா, அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஈஸியாக போயிடுச்சு ஆல்பம். அவங்களும் நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. நம்ம கிரியேட்டிவாக தான் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப இன்னொன்று நான் ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு நம்ம சில பேரோட ஆசைப்படுவோம்ல, உண்மையான சமுதாய அக்கறை உள்ள சில பேரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதில் முக்கியமான ஒருத்தர் முருகதாஸ் சார். ஓகே, உங்களோட அந்த லிரிக் பேட்டர்ன் வந்து ரொம்ப அந்த எதிரி மோனை ஒரு டிப்பிக்கலான ஒரு அந்த ஒரு சரணம் பல்லவி அந்த ஒரு மூடுக்குள்ளார நீங்க டிராவல் பண்ணாம கொஞ்சம் உடைச்சு அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மாத்தணும்னு நினைக்கிற ஒரு லிரிக்கா தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அமைஞ்சிருக்கு. பட் முருகதாஸ் சார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய பாடல்கள் எல்லாத்துலயுமே அந்த பொயட்டிக்கலான லிரிக்ஸ் ஒரு ட்ரெடிஷனல் அந்த சாங் ஃபார்மேட் வந்து தேடி கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல அதுதான் நீங்க சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப் ஆகிறதுக்காக எடுத்துக்கிட்ட டைமா? அப்படி இல்ல, நம்ம சம்டைம்ஸ் கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப புதுசான சில விஷயங்களை கொடுக்கும்போது டக்குன்னு நமக்கு வந்து சேராதுல்ல, ஏற்கனவே கேட்ட தெரிஞ்ச விஷயங்களுக்கு பக்கத்துல உள்ள விஷயத்த நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப டியூனே கூட ஏற்கனவே கேட்ட டியூனுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நம்ம கேட்ட உடனே பிடிக்கும். ரொம்ப புதுசா பண்ற டியூன் வந்து கொஞ்சம் பழகணும், நமக்கு டைம் ஆகும் கேட்க கேட்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான். நாட் தட் ப்ராப்ளம் இருந்ததுன்னு இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்லயுமே அது ஆகும். அட்லி அவர்களுக்கும் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சாங் ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆகும் இல்லை. இப்போ சங்கிலி புங்கிலே அவரு சில டவுட்ஸ் இருந்தது அவருக்கு, இந்த இது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி லிரிக்ஸ் ஓகேவானு. அப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இல்ல பிரதர் இந்த ரீசன்னால இது ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்னொரு பிரதர், இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இந்த சுழலையா இருக்கட்டும், இறைவியா இருக்கட்டும், இல்லைன்னா மனிதியா இருக்கட்டும், இந்த யாச்சை மாதிரியான பாடல்கள் ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, இது ஒரு நம்ம பாட்டா எழுதணும் அப்படிங்கும் போது அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஏங்க நீங்க அந்த யூஸ் பண்ண அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்துச்சு, இல்லைன்னா நீங்க எழுதுன அந்த வரிகள் ரொம்ப அழகா இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொன்னும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்படி உங்களை அதிகமா நிறைய பேர் உங்ககிட்ட சொன்ன வரிகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபீல் பண்ண மாதிரியே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றாங்க.
ஆமா அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத விட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது, அதனால உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு அவர் வந்து என்னோட வாழ மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவசரமா ஏற்பட்ட கல்யாணத்துல அந்த அன்பு முழுசா பரிமாறிக்க முடியல எங்களால. இன்னைக்கு கோர்ட்ல வந்து நிக்கிறோம், டிவோர்ஸ் வந்து இன்னும் ஒரு 4 days வந்து எங்க டிவோர்ஸ் ஆக போகுது. நிறைய கெஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம வேண்டாம்னு சொல்றவங்கள்ட்ட போய் நம்ம எதுக்கு கெஞ்சணும்ன்ற ஒரு உணர்வு இருந்தது, எனக்கு அவமானமா இருந்தது. அப்புறம் உங்களோட போகிறேன், மனிதி, வாடிரா சாத்தி மாதிரி பாடல்கள் கேட்டேன். கேட்டப்புறம் இன்னைக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆனா நான் தைரியமா கோர்ட்ல போய் நிக்க போறேன், நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அடுத்த ஸ்டெப்ப தைரியமா எடுத்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன விதத்துல காரணமா இருந்தாலும் பெரிய விஷயம் தான். சோ இந்த வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய விருதுகள் வாங்கிட்டு இருக்கீங்க, இது இன்னும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை கூட்டுது. விகடனோட நம்பிக்கை விருது வாங்கினீங்க, அப்புறம் தொடர்ந்து மெசல்க்கு ரிலேட்டடான விருதுகள் வாங்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து இந்த பயணம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாத் இருக்கும். சோ இப்போ பார்த்தோம்னா வாலி வைரமுத்து, அதுக்கு அடுத்தது அந்த இடத்த வந்து நாமுத்துக்குமார் தான் ஃபில் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி பாடல் பாடலாசிரியர்கள் மத்தியிலயும் ஒரு வெற்றிடம் இருக்கிறத நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்ன நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. எவ்வளவு அழகான தமிழ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாமரை மேம் இருக்கட்டும், கார்த்தி சார் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் பர்சன்ஸ் ஐ ஹவ் சீன் இன் தி இண்டஸ்ட்ரி. சோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே கபிலன் சாரோட கற்பனை எல்லாம் இப்போ செமையா இருக்கும். சிலர்லாம் எப்படி யோசிக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். தேங்காய்க்குள்ளே நீர் போல நெஞ்சில் தேக்கி வைத்தேன்னு எழுதியிருப்பாரு. அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி போச்சுன்னு தெரியாது, ஆனா அதை உடைச்சாதான் அந்த தண்ணியை வெளியே எடுக்க முடியும். அந்த மாதிரி நான் உன நெஞ்சில வச்சிருக்கேங்கிறதோ, அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நான் அடி, அந்த விண்மீன் நீ அடி. நான் கொக்கா இருக்கேன், நீ மீன் தான், எனக்கு இறை தான், ஈஸி தான் எனக்கு கிடைக்கும். ஆனா நான் அண்ணாந்து பார்த்தா நீ விண்மீனா இருக்கியே, ஆனா உன்னை பிடிக்க முடியல என்னாலு இருக்கும். அது ஷார்ட் கூட பாத்தீங்கன்னா அழகா வச்சிருப்பாங்க. அந்த ஹவுசிங் போர்ட் குவார்டர்ஸ்ல அவங்க மேல நிக்கும் போது கார்த்தி சார் மேல பாத்துட்டு போற மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதுற நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. எனக்கு பயம்தான் அதிகமா இருக்கு, நிறைய பேர் சொல்ல 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 பயம் அதிகமாயிட்டே இருக்கு. நல்லா ஏன்னா நம்பிக்கை பாட்டு ஹிட் ஆகணும்ன்ற மாதிரி பயம் எனக்கு கிடையாது. எப்பவுமே ஒரு பாட்டு கொடுத்தா அது என்ன உணர்வு தேவைப்படுது அதை மட்டும் கரெக்டா சேர்க்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு. இவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சிருக்கும் போது அதை கெடுத்துற அதெல்லாம் ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு பயம் இருக்கும். இது எனக்கு வந்து ஒரே பயம் தான் ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுத்த அப்புறமும் இதே அளவு தான் நான் பயந்தேன். இப்ப சர்க்கார்ல ஆள போறாங்க அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு பயம், அவங்க கேட்கும் போது ஒரு பயம் வரும்ல, அதே பயம் தான் எனக்கு பூவழம் எழுதும் போதும் இருந்தது. அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அந்த பயம் தான் நம்மள அடுத்து ஓட வைக்கும் நம்புறேன். இப்ப கார்கி சார் பத்தி சொன்னீங்க, அவர் வந்து இப்ப பாட்டுக்கு மட்டும் இல்லாம இப்ப ஸ்கிரிப்ட்லயும் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி எதுவும் நீங்க ஸ்கிரிப்ட்ல எல்லாம் ஒர்க் பண்றீங்களா? அது ஃபியூச்சர்ல எதுவும் பிளான்ஸ் இருக்கா? ஏன்னா நீ பாடல் இப்ப எப்படி கார்பரேட்ல மல்டி டாஸ்கிங்ன்றாங்களோ அதே மாதிரிதான் இப்ப வந்து லிரிக்ஸிஸ்டுமே கூட பாடல்களுக்கும் சரி படத்துக்கும் சரி ஸ்கிரிப்டுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உதவுறாங்க. அந்த மாதிரி எதுவும் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குங்க? ஆனா இப்போதைக்கு டைம் இல்ல, கொஞ்சம் டைட்டா இருக்கு. நான் மெர்சல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். 1-2 டைலாக்ஸ் மட்டும் நான் எழுதினேன். என்னோட கை எங்க மாதிரி இருக்கிறவங்க கைகள் இப்படி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு கைகள் ஓங்கும்ன்ற அந்த டைலாக் எழுதினேன். 1-2 டயலாக்ஸ் மட்டும் எழுதியிருந்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் ஸ்கிரிப்ட்ல. என்ன ஸ்கிரிப்ட்ல அவ்வளவு பெரிய ஹெல்ப்லாம் கிடையாது, சும்மா அப்பப்ப போய் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட முதல் கவிதையை வந்து வைரமுத்து சாருக்கு அனுப்பிச்சு அவரு வந்து பாராட்டி நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி அவர் தான் நான் முதல்ல என்கரேஜ் பண்ணது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாங்க விவேக பாக்குறதுக்கும் வைரமுத்து சார் விவேக பாக்குறதுக்கும் என்னைக்காவது மீட் பண்ணீங்களா, ஏதாவது சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சோடனே நான் போய் சார மீட் பண்ணேன். பூ அவிழும் பொழுதில் கேட்கும் போதே சுகமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு பெட்டர் மொமெண்டா வராது எனக்கு, ஏன்னா அவரால் மட்டும்தான் நான் எழுத வந்தேன். அவர் தான் என்னோட ஒன்லி இன்ஸ்பிரேஷன் ஹெல்த் பொறுத்த வரைக்கும். அவரே பாராட்டுறதோட பெரிய விஷயம், அவரோட மனசை கவர்ந்த அந்த கவிதை இன்னொரு சொல்ல முடியாது. கே கே பிரசன்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிங்களே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி. ஆமாம், அந்த கவிதை எங்களுக்காக அது வந்து அவர் எனக்கு தண்ணீர் தேசம்னு அவரோட புக்கு மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். நிறைய புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. அப்போ அவர் உங்கள் இலக்கிய தாகத்திற்கு என் தண்ணீர் தேசம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி அந்த புக்கு கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கு ஒரு ரிப்ளை எழுதும்போது தான் நான் அது வரைக்கும் கவிதைகள் எழுதுனதில்ல, சும்மா அவருக்கு ஒரு கவிதை ஃபார்மேட்ல ரிப்ளை எழுதலாமே அப்படின்னு சொல்லி எழுதினது தான். அதை படிச்சுட்டு அவர் திரும்ப எனக்கு லெட்டர் மாதிரி எழுதினார், தமிழ் மேல உள்ள ஒரு ஆர்வம் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்ட்டு. இன்று கற்பனையே வரவில்லையே என்று நீ கசக்கி போட்ட காகிதம் படித்தவன் கூட கவிஞனாகிறான், நானும் கவிஞன் தான், என் மேல் க விதை தூவியவன் நீ.
என் கவிதை வளர்க்க நான் கேட்டதோ நீர்த்துளி, நீ கொடுத்ததோ தண்ணீர் தேசம், மூச்சடக்கி முழு முன்னே முத்து கிடைத்தது, ஒவ்வொன்றும் வைரமுத்து பத்திரப்படுத்தினேன்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் போவோம், அது கொஞ்சம் இருக்கு. சந்தோஷ் நாராயணன் உங்களுடைய கரியர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு உங்களுடைய ஜேர்னி அமைச்சு கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர், அவருக்கும் உங்களுக்குமான கெமிஸ்ட்ரி அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா பாடல் வடிவத்தையே அவர் வந்ததுக்கு பிறகு மாத்தினார், அந்த சவுண்டிங்கே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நிறைய புது கவிஞர்கள் நிறைய பேர் அந்த ஒரு வந்தாங்க, வரிசையா வந்தாங்க. மிகப்பெரிய பிரபலமான ஒரு அறிமுகமான கவிஞர்கள்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தாம நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ உங்களுடைய மியூசிக் ஜேர்னில சந்தோஷ் நாராயணனுடைய பங்களிப்பை பத்தி சொல்லுங்க. அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா முதல்ல நான் நிறைய பேருக்கு போய் பார்த்தேன், அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில யாருமே எனக்கு பழக்கப்பட்டவங்க கிடையாது. பார்த்தப்போ நம்மளோட கவிதை எவ்வளோ நல்லா வேணாலும் எழுதலாம், ஆனால் இது பாடலாக்குவான ஒரு டியூனுக்கு எழுத முடியுமான்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதை உட்காந்து ஒரு டியூன் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு யாருக்கும் இங்கே நேரமும் இல்லை, அவசியமும் இல்லை. நிறைய நல்லா எழுதுற பாடலாசிரியர்கள் இருக்காங்க. அதுக்கு மத்தியில இவன் பண்ணுவான்ற நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் சாங் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு ஒருத்தவங்க மேல வெளிச்சம் விடுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அது ஈஸியா கடந்து அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க எல்லாருமே. தொடர்ந்து வெளிச்சம் விழ வச்சுட்டே இருக்கணும் ஒருத்தவங்க மேல, அப்பதான் அவங்களோட ஒர்க் அண்ட் குவாலிட்டி தெரிய வரும். அந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து நிறைய நல்ல சாங்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. கண்டினியூஸா வாடிரா சாத்தியா இருக்கலாம், இல்ல இறுதி சுற்றுல வர்ற சாங்ஸ், சண்டைக்கார மாதிரி சாங்ஸ், கொடி, தொடர்ந்து நல்ல சாங்ஸ் கொடுத்துட்டே இருந்தனாலதான் என் மேல நிறைய பார்வை விழுந்தது நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில. சோ என்னோட மொத்த சக்சஸும் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். இந்த 2017ல ஓட்டிங் பேசிஸ்ல நீங்க இந்த விருதை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய மனசுக்குள்ள நமக்கு இந்த விருது கிடைக்கலனா இதற்கு சரியான ஒரு சவாலான ஒரு போட்டியாளராக இந்த பாடல் இருந்திருக்கும் நீங்க ஏதாவது ஒரு பாட்டை குறிப்பிடவோ இல்ல ஒரு ஆல்பம் பத்தி சொல்லணும்னா இதை சொல்வீங்க? பொதுவாவே எல்லா இயருமே சரி, நான் நம்ம எழுதின லிரிக்ஸோட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லி நான் நிறைய டைம் நினைச்சிருக்கேன். லாஸ்ட் இயர் கூட எனக்கு அந்த செல்லமான ஒரு சாங் லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜோக்கர்ல இருந்து. ஆமா, அவரை நான் நேர்ல மீட் பண்ணணும்னு கேட்டேன் ஷாம் டாவுக்கு போன் பண்ணி, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதிருப்பாங்க. இந்த இயர் நானே எடுத்துக்கிறேன் பரவாயில்ல, ஏன்னா இது நான் எழுதின லிரிக்ஸ் இல்ல. நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கூட ரீசெண்டா சொல்லியிருந்தேன், நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாக்குறதுக்கு சம்வேர் இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கும். நான் சந்தோஷ் நாராயண் அவர்கள், அட்லி அவர்கள், மூணு பேரும் ஒன்னா தான் போறோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போய் என்ன நடக்குது அங்கன்னு பாக்கலாங்கிறதுக்கு. நான் அங்க போகும்போது ஒரு பொண்ணு, நைட் ஒரு 1:30 இருக்கும், 12 to 1 அந்த டைம் சரியா ஞாபகம் இல்லை, நின்று டிராபிக் ரெகுலேட் பண்ணிருக்காங்க, இப்படி வாங்க அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு தனியா சுதந்திரம் நைட்டு இதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கோம், அதனால கண் முன்னால தமிழ்நாட்டுல பார்க்க முடிஞ்சது. அதை அவங்க தனியா நின்று அதை பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தாங்கல்ல நம்ம தமிழர்கள். அங்க போய் நிக்கும் போதும் எங்களை சில பேர் அடையாளம் பார்த்துட்டாங்க, சினிமா ரிலேட்டடா உள்ளவங்கன்னு. எல்லாருமே ஆப்வியஸா ஓடி வந்து செல்ஃபி தான் எடுப்பாங்க. முதல்ல அவங்க ஃபாஸ்டா எங்ககிட்ட ஓடி வந்து, வேகமா போங்க சார், நீங்களே உள்ள அலட்சியமா போனா பின்னாடி வரவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் டிராபிக் ரெகுலேட் பண்ணதுல இருந்து, அங்க உள்ளவங்களுக்கு மாத்திரைகள் சப்ளை பண்ணதுல இருந்து, ஒரு ஒரு விதமும் அவங்க எடுத்து பண்ணது வந்து தமிழ்நாடு சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கு, நம்ம வந்து உலகத்துக்கே ஒரு மெசேஜ் சொல்றக்கூடிய இடத்துல இருக்கோம் தமிழர்களான ஒரு பெருமை இருந்தது. ஸோ அவங்க அந்த உணர்வு ஒன்று கிரியேட் ஆச்சு இல்லாங்க, அது அப்படியே வார்த்தையாக்குனது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இதுக்கு லிரிக்ஸ் எழுதினது வந்து 8 crore தமிழர்களும் தான் சொல்லணும், அவ்வளோ பேர் எழுதின லிரிக்ஸ்க்கு கிடைக்கிறது நியாயம் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்.